ஹாய், ஹேமா ஹேமா சொல்யூஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஃபோன். மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாத, விடவே முடியாத ஒரு விஷயமா இருக்கா? எஸ். ஸோ இப்படி இருக்கிற ஃபோனை நம்ம வந்து செல்ஃபோனாக மாற்றி வச்சுருக்கோம், புரியலீங்களா? செல்லாக நம்ம வந்து அதுக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஆப்ஸ், உங்களுடைய கேம்ஸ் எதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, எதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் அதில் எங்கே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஓவர் யூசேஜ் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கும் நல்லதில்லை, கரெக்ட்? ஸோ அதே மாதிரி தான் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோனில் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஓவர் அடிக்ஷன் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிறோம், ஆனால் நிறைய ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு அட்ரலின் ரஷ்க்காக, அதாவது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறது மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கனாக்கா அதில் உங்களுக்கு குவிக் டெசிஷன் மேக்கிங்க்கான நிறைய ஸ்கில்ஸ் சொல்லி தருவாங்க. இன்னைய தேதியிலும் நம்மளுக்கு குவிக் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு நம்ம நினச்சாலும், இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ தூக்கம் வரல, ஓவராக ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அதனால தான் தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான கேம்ஸ் அண்ட் ஆப்ஸு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. எஸ்பெஷலி தூங்க போகிறதுக்கு முன்னாடி, குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தூக்கத்தை அது வந்து துரிதப்படுத்தும், சரிங்களா? அடுத்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃபோன் இல்லாட்டி மொபைல் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். ஏன்னா என்ன யூஸ் பண்ணாலும் புக்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் பண்ண முடியாத ஒரு காம்படிஷன். புக்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு சொத்து தாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது நம்ம பக்கத்துலேயே எப்பவும் இருக்கும் போது நம்மளால் நிறைய நல்ல விஷயங்களை இழக்காமல் பகிரவும் முடியும், பாராட்டவும் முடியும். ஆனால் கேம்ஸில் அது முடியாது, ஆப்ஸில் அது முடியாது. ஸோ இது ஒரு பாயிண்ட். டிப் நம்பர் 4, எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் உங்களுடைய கேம்ஸ் அண்ட் ஆப்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அந்த அடிக்ஷன் வந்து வெளியே வர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.